நாடு முழுவதும் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் விலக்கு அளிக்கப்படும் கடைகள் வேளாண் உபகரணங்கள் மற்றும் உதிரி பாகங்களை வழங்கும் கடைகளுக்கான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஏற்கனவே விலக்கு அளிக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கு அப்பாற்பட்டு நெடுஞ்சாலைகளில் லாரிகள் பழுது நீக்குவதற்கான கடைகள் குறிப்பாக பெட்ரோல் நிலையங்களில் செயல்படும் இதுபோன்ற கடைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தேயிலை தோட்டங்களில் அதிகபட்ச தொழிலாளர்களுடன் பணிகளை மேற்கொள்ளவும் மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது என்றாலும் சமூக இடைவெளியை உரிய சுகாதார நடைமுறைகளையும் விலக்கு அளிக்கப்பட்ட கடைகளில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் தங்கியிருப்போருக்கு அளிக்கப்படும் வேலை உத்தரவு தொடர்பாக ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிக்கையில் உள்துறை அமைச்சகம் திருத்தம் செய்துள்ளது அதன்படி அங்கு தங்கியிருப்போர் குறைந்தது பதினைந்து ஆண்டுகள் வரை இருக்க வகை செய்யும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது உடனடியாக அமலுக்கு வருவதாக உள்துறை அமைச்சக உத்தரவு தெரிவிக்கிறது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்